அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம், தாய் மாசானியை போற்றி போற்றி. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க. மிளகை அரைச்சிட்டு வந்து அந்த வேண்டுதல் பண்ணுறோம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களில் நிறைய நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். இப்போவும் வந்து அந்த சந்தேகம் பலவிதமாக பல வித பேருக்கு இருக்கிறதுனால மீண்டும் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இதில் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லப்படுறோம். முக்கியமாக என்ன அப்படின்னா, மிளகாய் அரைக்கும் பரிகாரம் நம்ம எதற்கெல்லாம் அரைக்கலாம் அப்படின்னா, குடும்ப உறவுகளுக்குள்ள குறிப்பாக கணவன் மனைவி சிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மிளகாய் அரைக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் எல்லாத்துக்கும் போய் மிளகாய் அரைச்சிக்கிறாங்க. இந்த மிளகாய் அரைப்பது முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆதிகாலத்திலிருந்து ஒரு விவசாயியுடைய கால்நடைகள், ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து திருடர்களால் திருடப்படும் பொழுது, அது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா திருடர்களாக வெளியிருந்து வந்தாங்களா அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாது. தெரியாத காரணத்தினால மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சாங்க. அந்த வேண்டுதலுக்கு இந்த மிளகாய் அரைத்து பூசும் பொழுது சில பலன்கள் கிடைத்தது. யார் திருடியிருப்பா, யாருனால இது நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் உண்மையெல்லாம் வெளியே வர்றதுனால இது வழக்கமாக அப்படியே வந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கு. இதில் முக்கியமாக நகைகள் காணாமல் போச்சு, பணம் காணாமல் போச்சு, அப்படி இப்படி அது காணாம் இது காணான்ட்டு வந்து பூச ஆரம்பித்து, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைக்குமே மிளகாய் அரைச்சி பூசணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. கணவன் மனைவி பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மிளகாய் அரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் மாறிடுச்சு. சரி, அதை வந்து மக்களுடைய ஆழமான நம்பிக்கையில் தாய் மாசாணி ஏதோ ஒரு ஆக பெரும் சக்தியாக இருந்து சில விஷயங்கள் நல்வழிப்படுத்துகிறாங்கிறனால அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த வேண்டுதலுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. இதில் குறிப்பாக வந்து இவங்க பண்ணலாம் இவங்க பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. எல்லாருமே வந்து மிளகாய் அரைச்சி எல்லா விஷயத்துக்கும் வேண்டுதல் வச்சுக்கலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மிளகாய் அரைக்காமல் இருங்க. ஏனென்றால் உறவுகள் என்பது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சேர்ந்து வாழக்கூடிய சூழல்கள் உருவாகும். கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க, பிள்ளைகள் வந்து பேசுறதில்ல, சொந்த வந்தங்கள் பேசுறதில்ல, பகையாயிருச்சு அப்படின்னா இது நீடிச்சு அப்படியே இருக்க போகிறதில்ல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி பேசிக்குவாங்க, குடும்பத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்க, பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரும். இப்படியெல்லாம் வரும் பொழுது அந்த பகை என்பது அது வந்து தீராத பகையாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது என்னாகுன்னா, அவர்கள் சேர்ந்து வரக்கூடிய சூழல் வரும் பொழுது அது இந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து அங்கே வந்து அது செயல்படும். எப்படி பேசிய வார்த்தை மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கோ அதே மாதிரி இந்த செஞ்ச பரிகாரமும் அது அப்படியே இருக்கும், ஏற்படும். ஆனால் இருந்தாலும் என்னைக்கு அப்படி பண்ணி மன்னிப்பு கேட்டு இருவருமே வந்து அந்த இடத்துல சத்தியம் பண்ணி இனிமேல் நாங்கள் பகையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு வேண்டுதல் வச்சிங்கன்னா அதுவும் கூட தாய் மாசாணி மன்னித்து விடுகிறார். முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களுக்கு மிளகாய் அரைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு வேண்டுதல் சீட் எழுதி வைங்க, வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அங்கே வந்து விழுந்து கும்பிட்டு வந்தாலே நிறைய விஷயங்கள் நடக்கும். மடிப்பச்சை எடுத்து மடிப்பச்சையில் வரக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட காசை எடுத்து ஒருவேளை சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் மிளகாய் அரைக்கலாமா அப்படின்னா கூடவே கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணிகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் வந்து மிளகாய் அரைத்து வேண்டுதல் பண்ணக்கூடாது. ஏனென்றால் கர்ப்பம் என்பது இந்த இயற்கை, இந்த இறைவன் கொடுத்த மாபெரும் ஒரு வரப்பிரசாதம். அந்த குழந்தை ஒரு சிசு ஒன்று வளருது வயிற்றில். அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இது என்ன அப்படின்னா வந்து மற்றவங்களை வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்கு விடுறது தான் இது. அவங்க அப்படி இருக்கணும் இப்படி அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தானே அது. அப்படி வந்து வேண்டுதல் வச்சு தெய்வத்திடம் வேண்டவே கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களை நீங்களை தவிர்த்து விடலாம். தெய்வம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விலகி நின்றுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பகை மனசில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அது நீர் பூத்து நிற்பம் மாறினாலும் கூட அதற்கு பிறகும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் வந்து குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இரத்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பொண்ணு மாசமாக இருக்குன்னா அந்த பிறந்து அந்த பெண்ணு பிறந்த வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க வந்து மிளகாய் அரைக்கக்கூடாது. ஒரு பெண்ணு மாசமாக இருக்காங்கன்னா அந்த பெண்ணு வாழப்போன வீட்டில்
இருக்கிறவர்கள் கணவன் சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்க மிளகாய் அரைக்கக்கூடாது. இதுதான் வந்து சாஸ்திரம். ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி இந்த விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். முடிந்த வரைக்கும் பகையை மனசில் வந்து அணையா பகையாக வச்சுக்காதீங்க. காலம், தெய்வம், சூழல் எல்லாமே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது அவரவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் அனுபவித்தான் தீரணும். உப்பு தின்னவன் தண்ணி குடித்தாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டது செய்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சூழல் வரும் பொழுது நீங்கள் மன்னித்து விடும் பொழுது அது வெறும் தெய்வத்தாலேயே அது வந்து உங்களுக்கு புண்ணியமாக போய்விடும். நீங்கள் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னா அந்த தண்டனை எப்படி வரும்? உங்களோட புண்ணியத்திலிருந்து எடுத்து தான் மற்றவங்களுக்கு அந்த தண்டனையாக மாறும். அப்போ உங்களுடைய புண்ணியத்துடைய வரவு, புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு குறைகிறது. புரிஞ்சுங்களா? அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு செயல்படுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தாய் மாசாணியை போட்டு